தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆழ்வானு விதவிதமான விதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம் தொடர்ந்து பல வித்தியாசமான பரிகாரங்களையும் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமா அப்படின்னு மக்களை ஆச்சரியத்துல முழு ஒருத்தர் ஒருத்தருடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை வச்சு அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே துல்லியமா கணிச்ச விஷயங்களை நீங்களே நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க அவர் வேற யாரும் இல்லைங்க பண்டிட் விஜய் சார் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நேர்கள் சார்பா நிகழ்ச்சிக்கு உங்களே வரவேற்கிறோம் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடுத்த நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்த கேள்விக்கு போலாம் ஒருத்தர் நிரந்தரமா சந்தோஷமா இருக்க முடியுமா அந்த மாதிரி ஜாதகம் ஏதாவது நீங்க எதிர்த்து பாத்திருக்கீங்களா அதை பத்தி சொல்லுங்க ரொம்ப ரேரா பாத்திருக்கேன் ரொம்ப ரேரா அவங்க கஷ்டமே படாம கடைசி வரைக்கும் அது அவங்களுடைய பாக்கியம் அந்த ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்ப அந்த ஜாதகத்துல கேந்திர திரிகோணாதிபதிகள் வலுப்பற்று உட்காரணும் தனஸ்தானாதிபதி வலுப்பற்று உட்கார்ந்து இருக்கணும் ஆறட்டு எட்டு பன்னெண்டு குடியவர்கள் பன்னெண்டில் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையனும் சில பேர் பிறந்ததுலேருந்தே உங்களுடைய அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க பிறந்தகளுந்தே நல்லா இருக்காங்க ஒரு கஷ்டம் இல்லாமல் அது அவங்களுடைய பாக்கிய ஸ்தானம் இதில் யோகங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இதில் அதில் வந்து அதாவது இப்படி மத்தள யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது அது வந்து அஷ்டவர்க்க பரல்களில் வரும் அஷ்டவர்க்க பரல்களில் உடுக்க யோகம் மத்தள யோகம் வீணை யோகம் அப்படின்னு யோகங்கள்லாம் வரும் அவங்களுடைய ஜாதகங்களில் எக்கால யோகம்னு அதுக்கு பேர் எந்த காலமும் அவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இது கேள்வி என்னவா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நல்லா இருப்பானா எங்களுக்கு லாங் லைஃப் நல்லா இருப்பானா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா பிறந்த கால கிரகங்களை நிகழ்கால ஒன்பது கிரகங்கள் மோதுகிறது பிறந்த கால ஒன்பது கிரகத்தை நிகழ்கால ஒன்பது கிரகம் மோதுது இது நல்ல உராய்வு வந்து நற்பலனையும் தீய உராய்வு தீய பலனையும் செய்யும் அஷ்டம இப்போ ஏழரை தான் நம்ம நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமரையா ஏழரை தான் பிரதமரை பதவி வகித்தார் திரு நரேந்திர மோடி ஐயா நம்ம நாட்டினுடைய பாரத தந்தை நம்ம நாட்டினுடைய பிரதம மந்திரி அவர் தான் போய் பதவியில் உட்காந்தார் ஸோ அப் அவ அதுக்கு ஏழரச்சனைக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க ஜாதகங்களில் அந்த வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்குது அந்த வாங்கி வந்த வரத்தை நிகழ்கால கிரகங்கள் செயல்படுத்துகிறது இதுதான் கான்செப்ட் அதனால எப்போ நான் நல்லா இருப்பேனா அப்படிலாம் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எனக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு போராட்டம் தான் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராட்டம் தான் மூன்று முறை கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறேன் பெரிய பெரிய இழப்புகளை சந்திச்சு எல்லாத்தையும் சீரோ பண்ணிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வந்திருக்கிறேன் ஸோ இது வந்து நம்மளுடைய உள்வினை கர்மா அந்த ஊழ்வினை கர்மாவை மாற்றம் செய்வதே நம்மளுடைய ஜோதிட கலை எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கா இல்லையா அதுக்காக காய்ச்சலே வராமல் இருக்க வரக்க முடியாது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏற்றம் இறக்கம் வரும் ஆனா சில ஜாதகங்கள் பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்காங்க பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்காங்க சில ஜாதகங்கள் இருக்கு நீங்களே ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களாம் இப்போ நம்ம கமல்ஹாசன் ஐயாலாம் ஒன்றும் ஆரம்ப காலத்துலேருந்து அவர் கஷ்டமே படலை ஏன்னா அவங்க அப்பா லாயராக இருந்தாங்க அவங்க ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் அவர் பிறந்து வளர்ந்தவர் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் நல்லா தான் இருக்கார் ஸோ அவங்க ஜாதகத்தினுடைய வரம்னு ஒன்று இருக்கா இல்லையா இது உதாரணத்துக்காக சொன்னது அவர் அன் அவர் பிறந்தலேருந்து ஒரு சினிமா துறையில் உழைப்புக்காக கஷ்டப்பட்டுருக்கலாம் ஃபிசிக்கலாக உழைப்புக்காக கஷ்டப்பட்டிருக்காமலேயே ஃபினான்சியலாக கஷ்டங்கள் அவருக்கு கீழே போய் லெவலுக்கெல்லாம் அவர் வரல இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சவர் அவர் நல்லா இருக்காரு அவர் இறைவனை வணங்காட்டியும் வணங்க வணங்கினாலும் வணங்காட்டியும் அவர் நல்லா தானே இருக்காரு அவருடைய வாங்கி வந்த வரம்னு ஒன்று இருக்கா இல்லையா சரி இப்ப அடுத்த கேள்வி எல்லாரோட ஜாதகத்திலயுமே தோஷம் இருக்குமா சுத்த ஜாதகம் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி சொல்லுங்க அதான் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் இல்லையா சுத்த ஜாதகம் அஸ்த ஜாதகம்னு ஒண்ணு இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அவங்க ஜாதகத்தில் அவங்களுடைய உள்வினை கர்மம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பாடு இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தைங்க பிறக்குது ஒன்று அக்ரி பார்க்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்டராக இருக்குது ட்வின்ஸு வேறு வேறு தொழில் பார்க்குறாங்க இவங்களுடைய கர்மா வேற இவங்களுடைய கர்மா வேறையாக இருக்கும் ஒரே தாய் வயிற்றுலாம் பிறந்திருப்பாங்க இவங்களுடைய கர்மா வேறையாக இருக்கும் ஒரு ட்வின்ஸ் ஜாதகம் ஒரு குழந்தைக்கு ஆறு விரல் இருக்குது ஒரு குழந்தைக்கு நார்மலாக எல்லோரும் போல இருக்குது அதே ஒரு டுவின்ஸ் ஜாதகம் ஒரு ஒரு ஜாதகம் ஒரு குழந்தை பேசலை இன்னைக்கு வரைக்கும் பேசலை அப்போ இதில் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரிதான ஜாதகம் இருக்குது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்குது அதே மாதிரி ட்வின்ஸ் ஜாதகம் வாங்கி பாருங்க அவங்களுடைய கை பாருங்கள் இன்னொரு ஒரு குழந்தையுடைய ரேகை இன்னொரு குழந்தைக்கு இருக்காது ஒரு ட்வின்ஸ் நீங்கள் ட்வின்ஸ் பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில் இனிமேல் சந்திச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பேருடைய கை ரேகையும் பாருங்கள் ஒன்று போல் இருக்கவே இருக்காது முகம் இருக்கும் பல் அமைப்பு இருக்கும் சில ட்வின்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சில டுவின்ஸுக்கு கண்டே பிடிக்க முடியாது அப்படிலாம் இருக்காங்க அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் அவங்களோட நீங்கள் கை ரேகை வாங்கி பாருங்கள் வேரியேஷன் இருக்கும் ஜாதகம் சுத்த ஜாதகம் அஸ்த ஜாதகங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு எட்டில் ராகியது எத்தனையோ ரெண்டு எட்டில் ராகியது கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க எத்தனையோ செவ்வா தோசை பண்ணி நல்லா இருக்காங்க எனக்குலாம் லக்ன செவ்வா நான் பண்ணி முப்பது வருஷம் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் மனைவி விட்டுட்டு எந்த கஷ்டத்துலேயும் நான் போகலை மற்றாராக இருந்தால் ஓடி இருப்பான் குடும்பம் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு ஓடி இருப்பா இருக்கிற கஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு என்னை சுற்றி இருக்கிற அத்தனை ஜோட நண்பர்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜோடர்களுக்கு என்ன நல்லா தெரியும் அத்தனை பேருக்கும் தெரியும் நான் பட்ட கஷ்டம் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது அத்தனை சகஜோடர்களுக்கும் தெரியும் நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன பிரச்சனைகள் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கஷ்டங்கிறது அப்போ சுத்த ஜாதகம் ஜாதகம் பார்த்தா சுத்த ஜாதகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுத்த ஜாதகம்தான்னு சொல்கிறாங்க அதே சுத்த ஜாதகம் எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்காங்க சுத் ஜாதகம் சுத்த ஜாதகம் இருந்தாங்க பொண்ணு வாழாம திரும்பி வந்துருச்சுங்க பையன் ஜாதகம் சுத்த ஜாதகம் கல்யாணமே இன்னைக்கு வரைக்கும் ஆகலைங்க சொல்றாங்களா இல்லையா அதனுடைய கர்மம் என்னங்குறத பிடிக்கணும் இந்த கர்மாவை பிடிக்காம தீர்க்க முடியாது பரிகாரம்ங்கிறது நிரந்தரமா ஒரு பரிகாரம் அல்ல ட்ரான்ஸீட்டுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு தசாபுக்திக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு அது போக அவங்களுடைய கர்மா டோட்டலாக சொல்யூஷன் குடுக்கிறதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு இப்ப கோச்சார கிரகங்களுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு தசாபுக்திக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு பெர்த்து சாட்டை டோட்டலாக மாத்துறதுக்குன்னு பரிகாரம் இருக்கு அது அவங்களுடைய கர்மா என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதை தான் அவங்களுக்கு அதை சொல்யூஷன் பண்ண முடியும் ஒருத்தருடைய ஜாதகண்டோட ஜாதகத்துல என்ன கர்மா இருக்கோ அதே மனைவி ஜாதத்தில் அப்படியே இருக்கும் மாறுபாடே இருக்காது அதான் சொல்லுவாங்க ஜாடிக்கேற்ற முடியுன்னு சொல்றாங்களா இல்லையா கண்டிப்பா வரும் நீங்க ஒரு உங்கள் இப்போ உதாரணமா ஒரு பொண்ணுடைய ஜாதத்தை எடுத்துகிட்டு கேள்வி அதுக்கு தான் பேர் கேட்குறோம் இந்த பேர் இருக்கா இன்ன பேர் இருக்கான்னு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பேரை நான் கேட்டேன் பேரை கேட்டுட்டு என்ன சொன்னேன் நீங்களே சொல்லுங்க என்னுடைய நட்சத்திரம் கரெக்டாக சொன்னீங்க பேரை வச்சு ராசி சொன்னமா இல்லையா சரி உங்க வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சொன்னோமா இல்லையா இது விளம்பரத்துக்காக இல்லை சொல்றேன் அப்போ இந்த பேர் கொண்ட நபர்கள் இந்த ஏரியாவில் இருக்கணும் நீங்க இப்போ உதாரணமா உதாரணமா டி நகர்ல இருக்கணும் அப்படின்னா அங்க ஏதாவது துலாம் ராசி செயல்படணும் துலாம் ராசி செயல்பட்டா தான் டி நகர்ல வசிக்க முடியும் இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னாரு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல போய் அவர் விபத்த சந்திக்கணுங்கிறது பிக்சட் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல விபத்து நடக்கணும் அப்படிங்கிறது பிக்சட் இல்ல விபத்து ஓகே வேலை வேலை செய்யற இடத்துக்கும் அந்த இதுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு சிடிஎஸ்ல வேலை உற்பண்டைகளான்னு கேக்குறோம்ல ஜாதகத்தை வச்சு கேட்குறோம் சிடிஎஸ் கம்மியில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு அது ஒருத்தர் விளக்கம் கேட்குறாரு சிடிஎஸ்ன்னு எப்படி சொன்னீங்க விளக்கம் சொல்லுங்க டெஃபனேஷன் ஒருத்தர் ஒரு ஜாதத்தில் சொன்னோம் டிசிஎஸ்க்கு டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டாச்சு ஆமாம் சார் டிசிஎஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் இது என்கிட்ட ஜாதகம் பார்த்தா அத்துணை அன்பர்களுக்கும் தெரியும் ஆமாம் சார் டிசிஎஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன் எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க சார் மூணாமிடம் தான் கை மூணாமிடம் தான் கை டிசிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன டாட்டா டெலிகம்யூனிகேஷன் நீங்கள் கை எதை வச்சு டாட்டா காட்டுறீங்கன்னு கையை தான் சார் டாட்டா காட்டுறோம் ஆறுங்கிறது வேலை மூணு கூட ஆறில் இருக்காரு அது ராகு நட்சத்திரத்தில் இருக்கார் இருக்காரு அந்த ராகு எப்படி சத்தம் போடும் பாம்பு எப்படி சத்தம் போடும் இஸ்துன்னு சத்தம் போடும் ஸோ டிசிஎஸ் கம்மியெல்லாம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னு இதை தான் சார் சொன்னேன் அதே மூணாம் மரம் மூணாம் மரம் தான் இப்போ விசில் ஒரு ஆள் எப்படி அடிக்கிறான் ஒன்று விசிலுங்கிற ஒரு டூல் வச்சு அடிப்பான் இல்லைன்னா விரலை வச்சு அடிப்பாங்க அதைத்தான் நான் சீட்டி அடிக்கிறேன் சீட்டி சொல்கிறேன் சொல்றேன் சார் நகைச்சுவையாக இருக்கும் இது அதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது நிறையா தொடர்பு இருக்குது இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும் இந்த பேங்க்கில் லோன் வாங்கணும் இந்த பேங்க்கில் லோன் வாங்கி வீடு கட்டணும் புரியுதுங்களா இப்படிலாம் இருக்குது இப்போ ஒரு ஜாதகம் அன்னைக்கு இப்போ நேற்று வந்துட்டு போனவர் நான் சொன்னேன் படப்பையில் தான் சார் லொக்கேஷன் வாங்குவேன் இடம் வாங்குவீங்க படப்பையில் உங்கள் சன்னு வீடு வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பிராண்டடான இடமா இருக்கும் நல்ல இடமா இருக்கும் நேற்று வந்து அவர் சொல்லிட்டு போகிறார் சார் எக்ஸாக்டாக முடிச்ச அல்லது படப்பைன்னு சொன்னீங்க ஏன் ரெண்ட சொன்னீங்க அதுல படப்பையை மட்டும் ஸ்ட்ராங்கா சார் உங்களுக்கு புதன் ரெட்டத்தன்மை தன்மை புதன்கிற ரெண்டு ஆப்ஷன் பொதுவாக லக்னம் மிதன ராசி எப்பயுமே ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு கம்பெனிக்கு அப்ளை பண்றது புரியுதா இது மிதனத்துடைய கேரக்டர் அது புதனுடைய ஆதிக்கம் அப்போ ஒண்ணு முடிச்சுரு இல்லைன்னா அதனால தான் சொன்னேன் முடிச்சூர்னு ஏன் சொன்னீங்கன்னாரு சார் அது கேது பார்க்குறாரு கேது தான் முடிச்சு போடுறது அதனால முடிச்சிருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு போறாரு சார் படப்பையில அது என்னது காசா கிராண்டு அதில் வந்து ஃப்ளாட்டுக்கு பையன் வந்து புக் பண்ணியாச்சு சார் அவங்க சன் வந்து விப்ரோவில் இருப்பாருன்னு சொன்னேன் அவர் சன்னு விப்ரோவில் ஒர்க் பண்ணுறாரு இன்னொரு சன் என்ன பண்ணுறாரு பெங்களூர்ல இருந்துக்கிட்டு இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட பேசிட்டு பையனுக்கு அப்பாயின்மெண்ட் அப்பா பையன் மூணு பேரும் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் மாரத்த கல்லியில் இருக்கீங்களா பெங்களூரில் சார் மாரத்த கல்லியில் தான் இருக்கேன் சரி நீங்கள் இருக்கிற பக்கத்துலேருந்து ரெண்டாவது பில்டிங் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெண்டாவது பில்டிங் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் எக்ஸாக்டாக கரெக்டு சார் சரி உங்கள் பில்டிங் வாசலில் சாய் பாபா செல எல்லாரும் வீட்டு வாசலில் விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க அந்த பில்டிங் வாசல்ல சாய் பாபா செலை இருக்கும் சார் என்னங்கையா சொல்கிறீங்க நிஜமா தாங்க இருக்கு அந்த சிலை இருக்கும் போய் பாருங்கண்ணு பாபா வந்து கால் மேலே போட்டு உட்காந்துருப்பாரு அதில் ஏதாவது இருக்கும் இருக்கும்ண்ணே பாபாவுடைய கால் விரல் ஒரு விரல் இல்லை சார் பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்காங்க ஆமா வாட்டர் டேங்க் இருக்கு இது எல்லாமே பன்னெண்டு ராசிக்குள்ளேயே இருக்குங்கம்மா இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது இது ஒரு அதிசயம் கிடையாது பயிற்சி பண்ணால் வரும் மார்த்த கல்லி எப்படி எடுத்தா அப்படின்னா நாலாம் இடம் தான் மார்பு சனி செவ்வாங்கிறது மரப்பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சனி சனிதான் கள்ளி செடி சனிதான் டெசர்ட் அப்போ அதனால நாலாம் இடத்துல அங்கே சனி சம்பந்தப்பட்டனால மார்பு ஹல்லின்னு எடுத்தேன்

நீங்க செக் பண்ணி பாருங்க சார் இப்ப ஜோசியம் அப்படின்னா கிளி ஜோசியம் சொல்றாங்க கை ரேகை பார்த்து சொல்றாங்க கம்ப்யூட்டர் ஜாதகம் சொல்றாங்க நீங்க வந்து பிறந்த தேதி டைம் வச்சு சொல்றீங்க இதுல வந்து எது ஆப்டா இருக்கும் எது எல்லாமே கரெக்டா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் கிளி ஜோசியம் சொல்றது ஒண்ணும் குறைஞ்சவர் இல்ல நூறு நம்ம நம்ம கர்மம்னு ஒண்ணு இருக்கு அது சும்மா சொல்லாங்களே சனி ஒண்ணு எங்க வேணாலும் விடாதுன்னு நம்ம கர்மம்னு ஒன்னு இருக்கு அவர் சொல்லணும்னா நம்மளுடைய கர்மா வேலை செய்யணும் ஜோதிடர் தவறு இல்ல எந்த ஜோடரும் வந்து தப்பா சொல்லணும்ல என்னை விட நல்லா சொல்ற ஜோடர்லாம் இருந்தாங்க இருக்காங்க நாளைக்கு இருப்பாங்க ஒன்றை விட ஒன்று உலகத்தில் பெருசாகவே இருக்கும் எப்பயுமே நான் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது பிரபஞ்சம் நீ கொடுத்துருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மூச்சை நிறுத்தம் நிறுத்தி தான் தீரும் புரியுதா இல்லைங்களா அதனால கெளி ஜோசியமும் சொல்லலாம் டாரட் கார்டு பிரசனமும் ஒன்று இருக்கு வெறும் பேரை வச்சு மட்டுமே சொல்லலாம் வெறும் பெயர்களை மட்டுமே இப்போ உங்களுக்கு நான் உங்க ராசி எப்படி நான் கேட்டேன் உங்க வச்சு தான் கேட்டேன் மாற்றம் பண்ணாலும் அந்த மாற்றம் பண்ண பேரும் வரும் ஜாதகத்துல சார் செந்தில் குமார்னு பேர் கொடுத்துருப்பாங்க அங்க ஏதாவது வினோத்னு பேர் இருக்கும் சார் வினோத் யாருங்க சார் என் பேர் வினோத் செந்தில் குமார்னு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க மிராக்கலா இருக்கும் எனக்கே இதை பார்த்ததுனால எனக்கு அது அதிசயமா எனக்கு தோணலை முதல் முதல்ல எனக்கு இதை பார்க்கும்போது இந்த கலையை போது பிரமிப்பா இருந்தது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால இங்கே சுத்த ஜாதகம் அசுத்த ஜாதகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த ஜாதகத்தினுடைய கர்மாவினுடைய செயல்பாடு அந்த ஜாதகத்தினுடைய தசாபுக்திகள் என்ன இப்போ ஒரு திருமணமே நடக்காத தசா இருக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் எங்க போய் பரிகாரம் எல்லாம் நடக்காது அந்த தசாபுக்தி திருமணத்துக்கு சப்போர்ட்டே பண்ணாது அப்போ போய் நீங்கள் எத்தனை பரிகாரம் பண்ணி என்ன ஆக போகுது அந்த தசாபுக்திக்கான எதிரடை என்னங்கிறத பிடிக்கணும் அந்த தசாபுக்தியை வந்து எப்படி மட்டுப்படுத்துதல் அப்படின்னு ஒரு பரிகாரம் இருக்குது அதான் எதிர்மறை பரிகாரம்னு அதுக்கு பேர் ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுத்துட்டு கேக்குறாரு இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு வயசு இன்றைக்கி வரைக்கும் மேரேஜ் ஆகலை சார் உங்களுக்கு மேரேஜ் இல்லை சார்னு இல்லை சார் உங்களுக்கு மேரேஜ் சத்தியமில்ல அப்படிதான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் சார் எனக்கு எப்படியாவது மேரேஜ் ஆகணும் நான் மதுரையிலேருந்து பார்த்துருக்காரு நாளைய அநேகமாக அந்த இது பார்க்கலாம் அவர் நான் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு இருக்கேன் ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் ஒரு மூணு பேருக்கு அது மாதிரி தள்ளி வச்சுருக்கேன் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பரிகாரம் ஏன்னா நம்மளுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது ஏற்கனவே அவங்க செலவு பண்ணி நொந்து போயிருக்காங்க அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமே நீங்க சொன்ன மாதிரி சுத்த ஜாதகம் தான் இன்னைக்கு வரைக்கும் மேரேஜ் ஆகலை நாற்பத்தி ரெண்டு வயசு மதுரையில் ஆபரண தொழில் செய்து கொண்டு இருக்கிறார் பேர்கள் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு சார் நான் ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிட்டேன் இந்த பாருங்க இந்த மூ நடந்து கடந்து வந்த மூணு தசாபுத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட்டே பண்ணலை திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணாத தசாபுத்தி இப்ப நாப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொண்டு வந்துருச்சு இன்னி பத்து வருஷத்துக்கு இருக்கு ஸோ ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்படி கல்யாணம் பண்றது அதனால யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன பரிகாரங்கிற யோசிச்சு சொல்றேன் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கேன் ஐயா பூர்வ ஜென்ம கர்மா அப்புறம் பரிகாரம் இதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அவ அவங்கவுங்க ஹாரஸ்கோப் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் கொஞ்சம் அவங்க அவசரப்படாம இருந்தா எல்லாருக்கும் நம்ம பார்க்கலாம் பார்க்க முடியாதெல்லாம் இல்லை இப்போ பரிகாரங்கிறது ஒரு நிலையானது அல்ல சில பேருக்கு தசா புத்தினால பிரச்சனை வரும் சில பேருக்கு வந்து கோச்சார கிரகத்தினால பிரச்சனை வரும் தசா புத்தி நல்லாயிருக்கும் கோச்சார கிரகம் எங்கேயாவது போய் ஆஃப் பண்ணி வச்சிடும் அந்த ஜாதகத்தை செயல்பட விடாது அது மாதிரி அவங்களுக்கு என்னங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் சும்மா உடனே எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லிட முடியாது பரிகாரம் ஒரு ரூட் அல்ல பல ரூட்டில் இருக்குது பரிகாரம் ஸோ அது மாதிரி பார்க்காம அதை சொல்ல முடியாது நன்றி சார் நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கிறீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நேர்களை அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்